ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, இன்டெலிஜென்ஸு எல்லாமே இதுக்கு இருக்கும், பக்காவாக இருக்குங்க. நிறைய பேர் பப்பீஸ் கேட்குறதே பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்குறாங்க, இந்த மாதிரி கலர் தான். ஆமாம், இந்த மாதிரி கலர் தான் கேட்குறாங்கங்க. ப்ராப்பர் டெம்பரேச்சர் வேணும், ரொம்ப ஹீட்டில் வைக்கக்கூடாது டாகை. மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க, அந்த டெஸ்ட் எடுத்து தான் மீட் பண்ணணும். மல்டி விட்டமின்ஸ் கம்பல்சரி டாகுக்கு வேணும் எல்லாமே. ஆனால் ரொம்ப நல்ல குவாலிட்டி டாக்ஸு, நல்லா வெயிட்டாக இருக்காங்க ப்ரோ. 43 டேஸ் ப்ரோ, தூக்க முடியாது ப்ரோ பப்பி, அந்த அளவுக்கு இருக்குங்க. உங்கள் கையில் ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டேங்குது, துள்ளு துள்ளும் துள்ளுது. டாக்ஸை வந்து உங்களை ஃபேமிலியில் ஒருத்தங்க மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. ஆமாம், இந்த கட்டி வச்சு வளர்த்துறது, கேஜிலேயே வச்சு வளர்த்துறது, அந்த மாதிரிலாம் ப்ளீஸ் வளர்த்தாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு ஜெர்மன் செப்பட் டாக் ப்ரீடர் கிட்ட தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்லயே வச்சு தனியாக ஜெர்மன் செப்பட இவ்வளோ ரசிச்சு இங்கே வருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஷனுக்காக பண்ணிருக்காங்க நம்ம ப்ரோ. ப்ரோ வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர் அப்படியே நம்ம கெனல் பேர் தான் இருந்தால் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பேர் வந்து ஹரி கௌதம்ங்க. சரிங்க ப்ரோ. நம்ம உடையாம்பாளையம்ல இருக்கோம், கோயம்புத்தூர்ல. ஓகே. நம்ம வீட்லயே வந்து 8-10 டாக்ஸ் வச்சு நம்மளே ப்ரீட் பண்ணி ஊட்டியில வச்சிருக்கேன், வைக்க முடியாது வீட்டுல. சோ அதனால ஊட்டியில ஃபியூ டாக்ஸ் இருக்கு. இங்க நம்ம மீடியமா வச்சு இங்க கொஞ்சம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். வேணுங்கும் போது அங்க இருந்து இங்க ஷிஃப்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணிக்கும். எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ. பஞ்சாப், மும்பை, ஹரியானா எல்லாத்துக்குமே பப்பீஸ் அனுப்பிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் தான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க ப்ரோ. ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி நீங்க எதுக்கு இந்த ப்ரீட மட்டும் ஸ்பெஷலா சூஸ் பண்ணீங்க ப்ரோ? ஷெப்பர்டுன்னு இல்ல, நான் வந்து ஒரு ரெண்டு ப்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹஸ்கி இருக்கு இல்லைங்க, ஹஸ்கி பண்ணிட்டு இருக்கேன். ஷெப்பர்டு இந்த ரெண்டே ப்ரீட் மட்டும் தான் பண்றது, வேற எதுவும் பண்றது இல்லைங்க. மட்டும்தான் நமக்கு கிரேஸ் ப்ரோ, ஒரே வார்த்தை கிரேஸ். ப்ராப்பராக நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எவ்வளோ வருஷம் ஆகுது ப்ரோ? நான் வந்து ஒரு 8 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. சரிங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் பெட் குவாலிட்டி இது மாதிரி எல்லாமே எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க ப்ரோ. அப்புறமேலே கொஞ்சம் சரி, அப்புறம் 4 இயர்ஸாக வெறும் ஹஸ்கி மட்டும் பண்ணலான்னு சொல்லி ஹஸ்கி மட்டும் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க ப்ரோ. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் ஆச்சு ப்ரோ. 1 இயர் ஷெப்பர்டு நல்ல குவாலிட்டி மட்டும், ரெண்டுலேயுமே நல்ல குவாலிட்டி மட்டும் வச்சு பண்ணலான்னு சொல்லி ஷெப்பர்டு பண்ணிட்டு இருக்கேன். சிங்க மாதிரி நின்று. ஆமாம் ப்ரோ. இவ்வளோ லாங் கோட்டுங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, லாங் கோட்டுங்க. ஓகே ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்த டாக் ப்ரோ இது. ரொம்ப கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா அரவுண்டு 2.25 வந்துருச்சுங்க. ஐயோ. ஆமாங்க, 2,25,000 வந்துருச்சு இது. இது பார்த்தீங்கன்னா இதோட பப்பிஸ் தான் ப்ரோ இங்கே இருக்கிறது. இந்த பப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே இவனை மாதிரியே தான் இருப்பான். இது பார்த்தீங்கன்னா அப்படியே இவனை மாதிரி தான் வருவான் இவன். இந்த பப்பி, இந்த பப்பிங்களா? ஆமாங்க, இதில் ரெண்டு பப்பி இருக்கு, அப்படியே இவனை மாதிரி தான் வரும். செப்பர்டில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ? ப்ரோ செப்பர்டில் ரெண்டே ஐட்டம் தான் ப்ரோ இருக்கு, நிறையா சொல்கிறாங்க. பட் ஆனால் ரெண்டே ஐட்டம் தான் இருக்கு, லாங் கோட் ஷார்ட் கோட்டுங்க. சரிங்களா. இந்த புஷ் கோட்டு, டபுள் போனுங்கிறாங்க, ட்ரிபிள் போனுங்கிறாங்க. நேற்று ஒருத்தர் கால் பண்ணி ட்ரிபிள் போன் இருக்கான்னு கேட்டாங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லை பிரதர், அது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அது ரெண்டு தான் ப்ரோ இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் கோட்டுக்கும் ஷார்ட் கோட்டுக்கும் மேட் பண்ணி, அதில் பப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று லாங் கோட் வரும், ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக வரும், மீடியமாக வரும். அதை வந்து புஷ் கோட்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது தப்பு கிடையாதுங்க, ஏன்னா அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணணும்ல. கண்டிப்பாக மீடியமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும், அது சொல்கிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க ப்ரோ. மேல் பார்க்க நல்லா பயங்கரமாக இருக்கு, ஃபீமேல் ப்ரோ கொஞ்சம் இதான ப்ரோ? மேல் வந்து எப்பயுமே ஃபீமேலை விட பெருசாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் டைமில் பாலில் குடிக்குது இல்லைங்க, அந்த டைமில் முடி எல்லாமே கொட்டிடும். முடி இப்போ எல்லாம் இதோட நார்மல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்கிட்ட இருக்கு. ஃபோட்டோஸில் என்னோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். கேட்டாலும் இதோட வீடியோலாம் இருக்கும். லிட்டர் டைமில் இந்த மாதிரி டைமில் அதோட ஃபுல் மில்கெல்லாம் சக் பண்ணி எடுக்கும்போது டாக்ஸ் வந்து வீக் ஆகும். வீக் ஆகும்போது அதோட ஹேர் கோட்டிங் எல்லாமே வீக், அதனாலன்ட்டு இல்லை, வீக் ஆகிறது அது ஒரு செக்டர். ஹேர் கோட்டிங் வந்து அந்த டைம்ல ஷெட்டிங் பீரியடும்பாங்க, அந்த டைம்ல ஃபுல்லா ஷெட் ஆயிடும். சூப்பர் ப்ரோ. சோ அதனால அது அப்படி தெரியும். ஓகே. சோ வந்தவனே ஃப்ரெண்ட்லியா பழகிட்டாங்க எல்லாத்துக்கும், இப்படி தான் இருப்பாங்களா? அது எல்லாமே அப்படிதான் ப்ரோ. நம்ம வச்சிருக்கிறது கடி ஐட்டம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது இல்லைங்க. ப்ராப்பரா உண்மையாலுமே கடிக்கிற மாதிரி டாக்ஸ் வளர்த்தக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ ஷோஸ் எல்லாம் அட்டன் பண்றாங்களே, ஷோஸ்ல எல்லாம் போய் லைட்டா டாக் ஒரு மாதிரி ஃபெரோஷியஸா ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி பண்ணிச்சுனாலே அதை வெளியே அனுப்பிடுவாங்க, டிஸ்குவாலிஃபைட் பண்ணி. அதனால ப்ராப்பரான நம்ம வச்சு வளர்த்துறதே பார்த்தீங்கன்னா கடிக்க, அடுத்தவங்களை கடிக்கக்கூடாது. பார்க்கிங் பண்ணலாம், பட் ஆனால் கடிக்கக்கூடாது, அப்படிதான் நம்ம வளர்த்தணும். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ ஷெப்பர்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ஷெப்பர்டு பார்த்தீங்கன்னா காடிங் டாகு. அதோட ஹிஸ்ட்ரி ஏதாவது தெரியுங்களா? ஷெப்பர்டு பார்த்து எனக்கு A to Z எல்லாமே தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஓகே. ஷெப்பர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1899 தான் இந்த இப்படி ஒரு ப்ரீட் இருக்குன்னே வந்துச்சு வெளியே. சரிங்க ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வான் ஸ்டிஃப்னைட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். சரிங்க ப்ரோ. அவர் தான் இதை இந்த இப்படி ஒரு ப்ரீட் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினதே அவர் தாங்க. சரிங்க ப்ரோ. ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, இன்டெலிஜென்ஸு எல்லாமே இதுக்கு இருக்கும், பக்காவாக இருக்குங்க. அதனால தான் இந்த ப்ரீடை இப்போ சூஸ் பண்ண. முதல்லலாம் இப்படி இருக்காது ப்ரோ டாக். முதல்ல இப்படி இந்த மாதிரி, முதல்ல டாகே வேறு மாதிரி தான் இருக்கும்.
இப்போதான் ஆமாம் கொஞ்சம் அப்படியே அப்டேட் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு. முதல்ல இந்த அல்சேஷன் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும், சின்னதாக ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அப்படியே ஷோஸ்க்கு வேண்டிய அப்படி இப்படின்னு அதை அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே அதோட ஜெனிட்டிக்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆமாங்க. நீங்க இங்க வீடெல்லாம் இருக்கிற ஏரியால தான் வளர்க்குறீங்க? சரி. கருகருன்னு பார்க்க பயங்கரமா இருக்கு. சரிங்க. வரவங்க யாராவது பயந்துட்டு அந்த மாதிரி ஓடி இருக்காங்களா ப்ரோ? அந்த மாதிரி டாக்ஸ் நாங்கள் மோஸ்ட்லி வெளியவே விட மாட்டோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 2 hours, 1.5 hours, ஈவினிங் 1.5 hours, 2 hours மட்டும்தான் ஓப்பன் பண்ணி விடுவோங்க. அது நல்லா அது எதுக்குன்னா அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா அப்போ தான் அது ஃபுட் எடுக்கும், எல்லாமே இது பண்ணும், எல்லாம் ப்ராப்பராக அதோட ஹெல்த் வைஸ் தண்ணி இன்டேக் வாட்டர் இன்டேக் எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க. அதுக்கு வேண்டி அப்போ மட்டும்தான் விட்டுருவோம். அந்த மாதிரி டைமில் கேட் க்ளோஸ் ஆயிடும், யாரும் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. மற்றபடி பிளாக் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் நான் லைக் பண்ணி நிறைய பேர் பப்பீஸ் கேட்கறதே பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்குறாங்க. இந்த மாதிரி கலர் தான். ஆமாம், இந்த மாதிரி கலர் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால நம்ம தேடி எடுத்தது இந்த அந்த பிளாக் ஷேடுக்கு வேண்டியதை எடுத்தது. ஆமாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் இதுக்கு என்ன மாதிரி கொடுக்குறீங்க? ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 250 grams, 300 grams ட்ரை ஃபுட்டு கொடுத்துருவோங்க. சரிங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா பீஃப் ரைஸு, சிக்கன் ரைஸு அந்த மாதிரி டெய்லி அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஒரு ஒரு சில டைமில் ஒரு ஒரு சில டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட் மட்டுமே கொடுப்போம், இல்லை வெறும் ரெட் மீட் மட்டுமே கொடுப்போம், அந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். அதனால தான் காலைல பார்க்க பயங்கரமாக இருக்குங்க பாருங்க. அதை அப்படியே தூக்கி காமிச்சிருக்கேங்க. அது நார்மலாக அது குவாலிட்டிஸ் இந்த குவாலிட்டிலேயே அந்த மாதிரி தான் வருங்க. அந்த பிளாக் ஃப்ரேம் வருது பார்த்தீங்களா, பிளாக் மாஸ்க்கு, அந்த பிளாக் ஷேடு. ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம அவ்வளோ நாள் ப்ரோ இது எடுக்கும் போது கிட்டத்தட்ட 8 months சர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் ப்ரோ. ஐயோ கிடைக்கல, கடைசியில் நார்த் சைட்லேருந்து எடுத்ததுங்க இது. எவ்வளோ பண்ணுவீங்க ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா எனக்கு 225,000 வந்துடுச்சு ப்ரோ. ஆமாங்க, இந்த ஒரு டாகு அது 125,000 வந்துச்சுங்க. அது அனுக்வாம் டஞ்சன் ஆஃப்னு சொல்லிட்டு அது ஒரு இம்போர்ட்டோட டாட்டருங்க, போத் சைடு இந்தியன் சாம்பியன் வரும். சூப்பர் ப்ரோ. இது ஃபுட் இல்லாமல் வேற ஏதாவது கொடுக்குறீங்களா? ஃபுட் இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸ் கம்பல்சரி ஷப்பர்டு கொடுக்கணுங்க ப்ரோ. உங்களுக்கு ப்ராப்பராக கால்சியம் இருக்கணும். சரிங்க ப்ரோ. ஷப்பர்டுனாலே கால்சியம் கண்டிப்பாக கொடுக்கணும், மல்டிவிட்டமின் கம்பல்சரி கொடுக்கணுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாங்க, ஏன்னா அதுக்கு எல்லாமே வந்து ஆங்கிலேட்டட் டைப் தானுங்க. எந்த ஷப்பர்டு போனீங்களோ ஆங்கிலேட்டட் டைப் தான். நல்ல குவாலிட்டியாக வேணும்னு நினச்சிங்கனாலே அது ஆங்கிலேட்டட் டைப் லிட்டில் பிட் வந்து தான் ஆகும். ஸோ அது ப்ராப்பராக சப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரெக்கவர் நல்லா இருக்கும், அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று ப்ரோ, நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து நொண்டி நொண்டி நடக்கிறதுலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஆமாங்க, அதில் ப்ராப்பர் கால்சியம் இந்த மாதிரி இல்லாதது, டைல்ஸில் போடுறது, டைல்ஸில் போடுறது, கிரேட்டில் போடுறது, கிரேட்டுன்னு சொல்லுவாங்க, சொல்லுவேன் பார்த்துருக்கீங்களா? கிரேட் இந்த ஃபோல்டபுள் கிரேட்டுன்னு சொல்லுவாங்க, கம்பி கம்பியாக இருக்கும், அதிலே போட்டு ஒரு ஒரு மாதம் 2 months வைக்கிறது, இல்லை கட்டியே வச்சு இந்த மாதிரி ஸ்லிப்பரி ஃப்ளோரில் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட் வரும். எந்த டாகாக இருந்தாலும் நீங்கள் நல்லா ஓட விட்டு ப்ளே அது ப்ளேஃபுல்லாக வளர்த்தணும், அப்போ தான் அது ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு க்ரிப்பு வேணுங்க. ஓகே ஓகே ப்ரோ. அதாவது ஃப்ரீயாக இடம் இருக்கணும். கண்டிப்பாக இடம் இருக்கணும் ப்ரோ. சரி, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வளர்த்துறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஃப்ளோரே நல்ல க்ரிப்பாக இருக்குது, அந்த மாதிரியும் நிறைய பேர் வளர்த்துறாங்க. சரி சரி, அந்த மாதிரி இருக்குது, ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டு தான் இருக்குது. இந்த ஸ்லிப்பரி டைல்ஸில் வைக்கிறதோ, இந்த கூடே இல்லாமல் சின்ன கூண்டில் வைக்கிறதோ, அதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஆமாங்க. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீட் வாங்கிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கணுங்க. செப்பர்ட் அப்படினாலே நிறைய ஏர் ஃபாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே ப்ரோ? ஆமாம், இது வந்து ஹேர் ஃபாலுங்கிறது வந்து எல்லா டாக்ஸுக்குமே இருக்குங்க. ஹேர் ஃபாலுங்கிறது நம்ம முடியே இல்லாமல் எல்லா டாக்ஸுக்குமே ஹேர் ஃபால் இருக்குங்க. நம்ம அந்த முடியே இல்லாமல் இந்த பீகிள் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா, லேபர் டாக், பீகிள்ஸ் எல்லாம், இந்த மாதிரி லேபர் டாக்ஸுக்கு, பீகிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால் இருக்குங்க. நிறைய ஹேர் ஃபால் ஆகும். அது டாகுக்கு, நாட்டு நாய்க்கு, நம்ம ஸ்ட்ரீட் டாகுக்கு கூட ஆகுங்க, எல்லாத்துக்குமே ஆகும். அது எப்படி மெயின்டைன், அது காமன் ஷெட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம்ல தான் இதுக்கு ஷெட்டிங் பீரியட் இப்போ, அதனால அந்த மாதிரி டைம்ல ஹேர் ஃபால் ஆகும். அதுக்கு மெயின்டைன் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ இது, ஆமாம் அதுக்கு என்ன ப்ரோ எடுக்கு ப்ரோ, ரெண்டு பக்கெட் ஹேர், அதாவது நீங்க ஷெட்டு நீங்க டி ஷெட் பண்றவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், நம்ம சும்மா ரெண்டு பக்கெட் ஹேர்னா ஏதாவது போய் சும்மா சொல்றோம் அப்படின்பாங்க. டி ஷெட்டிங் பண்றாங்க இல்லைங்க, வளர்த்துறாங்க இல்லைங்க, அந்த அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம நார்மல் க்ரூம் இருக்கு, அந்த கோம்பு இருக்குல்ல ப்ரோ, கோம்புல எடுத்து நீங்க டி ஷெட்டிங் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஹேர்ஸ் நிறைய வரும். அந்த மாதிரி இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பக்கெட்டு 1.5 பக்கெட் ஹேர் போயிடுச்சுங்க. கொஞ்சம் வெளியே பண்ணி கொடுக்கறது மோஸ்ட்லி
நாங்கள் எங்களோடதுக்குன்னு வச்சுக்கிறோம். வெளியே கேட்டாங்கன்னா ஃபீமேல்ஸும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மாதிரி வெளியே நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம், அதோட ஸ்டெட் பப்பி எடுத்து கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ஃபீமேல் எப்படி இருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா பண்ணி கொடுப்போம். இப்போ ஹஸ்கீஸில் நாங்கள் சொல்லணும்ல, ஹஸ்கி வச்சுட்டு இருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற குட்டிக்கு மட்டும்தான் நான் ப்ரீட் மேட் பண்ணி கொடுப்பேங்க மோஸ்ட்லி. இல்லை ஃபீமேல் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா பண்ணி கொடுப்பேன். ஆமாங்க, அந்த மாதிரி தாங்க. இது இன்னும் நம்ம இப்போ தானே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 1 இயர் தான் ஆச்சு. இனி போக போக நல்ல குவாலிட்டிஸ் நம்மளுக்கு மட்டும் போன்ற மாதிரி பண்ணிக்கிற மாதிரிங்க. நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பேபி ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. ஆமாங்க. அது எதுனால ப்ரோ? ப்ரோ அது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டெம்பரேச்சர் வேணும், ரொம்ப ஹீட்டில் வைக்கக்கூடாது டாகை. மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க, அந்த டெஸ்ட் எடுத்து தான் மீட் பண்ணணும். அது ஜஸ்ட் 500 ரூபீஸ் தான் வருங்க. ஹீட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு 7th டே எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. டெஸ்ட் எடுத்துட்டு ப்ராப்பராக நீங்கள் யார்கிட்ட ப்ரீட் பண்ண போறீங்களோ மீட் பண்ண போறீங்களோ அவங்க கிட்ட அந்த ப்ரொஜெஸ்டான் ரிப்போர்ட் அனுப்பிச்சிங்கன்னா ப்ராப்பராக அவங்களே டேட் சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டட் மேல் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ப்ரொஜெஸ்டான் எடுக்காமல் அவங்க பண்ணித்தர மாட்டாங்க, மோஸ்ட்லி பண்ணித்தர மாட்டாங்க. பண்ணித்தராங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு, ஸ்டட் மேல் வச்சாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரொஜெஸ்டான் டெஸ்ட் பற்றி. ஸோ அவங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் அந்த டைம் போய் மேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். ஃபுட்டு வந்து மல்டி விட்டமின்ஸ் கம்பல்சரி டாக்கு வேணும், அது எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கம்பல்சரி டாக் லிட்டர் ஆகும். அப்புறம் நார்மல் மல்டி விட்டமின் இருக்குது தெரியுங்களா, நீங்கள் இப்போ ட்ரை ஃபுட்டு போட்டிங்கன்னா ட்ரை ஃபுட்லேயே மல்டி விட்டமின் வந்துடும். இல்லாட்டி நீங்கள் நார்மல் மல்டி விட்டமின் நியூட்ரிச் இருக்குது, அது போக இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் மல்டி விட்டமின்ஸ் இருக்கும். டெய்லியும் மல்டி விட்டமின்ஸ் நம்ம கஸ்டமருக்கு நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துர்லாங்க. என்ன நம்மகிட்ட வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி நம்மளுக்கு தெரிஞ்சது நாலு பேருக்கு சொல்லி. யாராவது ஜெர்மன் செப்பர்ட் வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்க நம்பர் இருக்கும், கேட்டுக்கோங்க, என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேத்துக்கு சொல்லிடலாங்க, எல்லாமே தெரியாது எனக்கு தெரிஞ்சது சொல்லிடுறேன். சூப்பர் ப்ரோ. ஆரம்பத்தில் காது தூக்குனது அப்படியே இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு ஒரு டாக் ப்ரோ கரெக்டாக. இப்போ நம்ம ஏதாவது காட்டுறோம், ஒரு பால் காட்டுறோம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் டக்குன்னு அது ஜஸ்டிஃபை பண்ணும். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கு இது. ஆமாம், இது கொஞ்சம் நார்மலாக அப்படி தான் ப்ரோ இருக்கும், நார்மலாக இருக்கும், சில டைம் இறக்கும், அது எல்லா டாக்ஸுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்பீஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. பப்பீஸ்க்கு எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் வாங்கலாம், என்னென்ன வேக்சின்லாம் போடணும், என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம், அதை பற்றி சொல்லிடுங்க ப்ரோ. ப்ரோ பப்பீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம ஃபாலோ பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லிட்டர் ஆச்சுன்னா 28 டேஸில் பப்பி டிபி போட்டுருவோம். 28 டேஸ் 30 டேஸில் ஓகே பப்பி டிபி வேக்சின் போட்டுருவோம். போட்டுட்டு தான் பப்பி கொடுக்கவே ஆரம்பிப்போம். 38-37 டேஸுங்கும் போது அப்படி அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ப்ராப்பராக லிட்டர் ஆகி பார்த்தீங்கன்னா 4வது நாள் மதருக்கு வேக்சின் பண்ணிடுவோம். அதாவது பப்பிக்கு போடுவோம் இல்லை வேக்சின் பூஸ்டர், அது பார்த்தீங்கன்னா மதருக்கு போட்டுருவோம். இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி போட்டுருவோம். போட்டுட்டு டிவார்மிங், பப்பிஸ்க்கு டிவார்மிங் பார்த்தீங்கன்னா ஒரு 17th டே டிவார்மிங் பண்ணிடுவோம். ஆமாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமேலே 30th டே இன்னொரு செகண்ட் டிவார்மிங், அந்த மாதிரி 15 டேஸ் ஒன்ஸ் பண்ணிடுவோம். பண்ணிட்டு பப்பி இப்போ 40 டேஸ் அந்த மாதிரி ஜாஸ்தி ஆயிடுச்சு, 40 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, 42 அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேக்சினேஷனும் போட்டுருவோம். பப்பி டிபி இல்லாமல் ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போட்டுருவோம். ஆமாங்க, போட்டு எதை எப்போ வாங்குறாங்களோ அப்போ வரைக்கும் அதுக்கு உண்டானது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் தாங்க கொடுக்கறது. சரிங்க. இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க ப்ரோ, எப்படி ப்ரோ? ஒரு ஒரு பிளட் லைன் சொல்லலாம், ஒரு ஒரு நாயோட கேரக்டர்னு சொல்லலாம். கடிக்க ஆரம்பிச்சாங்க ப்ரோ இந்த பேட்ச் நல்லா, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ப்ரோ இவங்க. வாய் வாய் தொடர்ந்து கடிக்க கடிக்க வர்றது ப்ரோ. மொத்தம் இந்த லிட்டரில் பார்த்தீங்கன்னா 7 பப்பிங்க. 7? ஆமாம். ஓகே, முடிச்சு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்கன்னு சொல்ல சொல்ல கேட்காம 2 பப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓ, அப்போவே ஏய் விட்டா கிடைக்காது அப்படி சொல்லிட்டு. சூப்பர் ப்ரோ. அப்புறம் இன்னொரு கொடுக்குறீங்க ப்ரோ? நம்ம எல்லாமே 25-35 கொடுக்குறோம் ப்ரோ. ஆமாம், ஏன்னா ஆமாங்க எல்லாமே, ஆனால் ரொம்ப நல்ல குவாலிட்டி டாக்ஸு, இந்த ரேட்டுக்குள்ளே தான் நம்ம கொடுக்குறது. சூப்பர் ப்ரோ. வித் பேப்பரா இல்லை? எல்லாமே கேஜி சர்டிஃபைடு பப்பி தான் ப்ரோ. சர்டிஃபைடு இல்லை இல்லாமல் வேணும்னா பேப்பருக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். சில பேர் எனக்கு பேப்பர் வேண்டாங்க பட் எனக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா வேணுங்க அப்படின்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து பேப்பர் இல்லாமல் கொஞ்சம் பேப்பருக்கு உண்டான ரேட் கம்மி பண்ணிட்டு கொடுத்துடலாங்க. ஓகே ப்ரோ. இப்போ பப்பீஸ் வாங்குறாங்கல்ல, எதை பார்த்து வாங்கணும்? அதோட பேரண்ட்ஸை பார்த்தா கண்டிப்பாக வாங்கணும். அதுக்கப்புறமேலு ப்ரீடர். ஓகே, ப்ரீடர் 4-5 ப்ரீடர் கிட்ட பேசி பாருங்க. பார்த்துட்டு யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ, எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அவங்க கிட்ட தான் பப்பி வாங்கணுங்க. ஓகே, ஏன்னா நம்ம மனசில் நம்ம ஒன்று நினச்சிட்டு இன்னொரு பக்கம் வாங்கினோம்னா பயமாகவே இருக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அது ஒருத்தங்க அப்படி தான் கேட்டாங்க, வாங்கிட்டு ப்ரோ பப்பி விளையாடிட்டே இருந்துச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு படுத்துருச்சு. ஓகே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க, நான் எடுக்கல திடீர்னு கேட்டு இப்படி கேட்டாங்க. நான் அது சொன்னேன், விளையாடிட்டே இருந்தால் ரெஸ்ட் ஆகி படுக்கதானே செய்யும். அதுக்கு பயந்துருக்கு. அது மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பேசுங்க, யார்கிட்ட எடுக்கலான்னு தோணுதோ அவங்க கிட்ட எடுங்க. என்கிட்ட தான் எடுக்கணும், அவங்க கிட்ட எடுக்கக்கூடாது அப்படி கிடையாது கிடையாது. யார் நல்ல குவாலிட்டியாக எங்கேயாவது இருக்குது உங்களுக்கு தோணுச்சுன்னா எடுக்கலாம். எப்படி உங்கள்கிட்ட ரெகுலராக பப்பீஸ் இருக்குமா? இல்லை ரெகுலராக பப்பீஸ் ஷப்போர்டு எல்லாம் நிறைய எடுத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், நிறைய இருக்கு. வாங்க கையில் 1 நிமிஷம் கூட உட்கார மாட்டேங்குது, துள்ளு துள்ளும் துள்ளுது. சில பேர் நாய் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாகவே இல்லை, போய் படுத்துக்குது அப்படின்னு பார்த்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது பார்த்தீங்களா? நம்மளால எப்பயுமே ரொம்ப ஆக்டிவாக
ப்ரோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 43 டேஸ் ஆச்சு 43 டேஸ் ஆச்சு ஓகே ஓகே எல்லாமே ப்ராப்பர் பப்பி டிபி போட்டுருக்கு ஃபர்ஸ்ட் வேக்சினும் பண்ணிட்டேன் எல்லாமே ரெக்கார்டோட தான் ப்ரோ கொடுக்குறது ஆமாங்க நல்லா வெயிட்டா இருக்காங்க ப்ரோ 43 டேஸ் ப்ரோ தூக்க முடியாது ப்ரோ பப்பி அந்த அளவுக்கு இருக்குங்க சூப்பர் ப்ரோ பாருங்க வேற என்ன ப்ரோ சொல்லணும் கஸ்டமருக்கு வேற கஸ்டமருக்கு நல்லா பாத்துக்கோங்க டாக்ஸ் வந்து உங்களை ஃபேமிலியில ஒருத்தங்க மாதிரி ட்ரீட் பண்ணுங்க இந்த கட்டி வச்சு வளர்த்துறது கேஜிலேயே வச்சு வளர்த்துறது அந்த மாதிரி எல்லாம் ப்ளீஸ் வளர்த்தாதீங்க டாக்ஸ் நீங்க கேஜ்ல வச்சு கம்பல்சரி கேஜ்ல வச்சு பழக்கணும் பட் ஆனா ப்ராப்பரா அதுக்கு ஆக்டிவிட்டி வேணும் காலையில ரெண்டு மணி நேரம் ஆமா காலையில ரெண்டு வாக்கிங் மட்டும் கூட்டிட்டு போயிட்டு கேஜ்ல ஓடி ஆடி விளையாடுறதுக்கு அதுக்கு டைம் வேணும் ப்ரோ மேக்ஸிமம் எல்லா டவுட்டும் கேட்டு தெரிஞ்சாச்சு சரி உங்கள்கிட்ட இருந்து பப்பீஸ் எடுக்கிறவங்களுக்கு என்ன டைம்ல போன் பண்ணி கேட்டாலும் என்ன டவுட்னாலும் சொல்லிடுவீங்களா ஆ எதுனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்துடலாம் எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பெஸ்ட்டுனா என்ன சொல்லுவீங்க அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே நம்ம வளர்த்துன டாக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ ஓகே ஓகே எல்லா அப்படி மென்ஷன் பண்ணுறக்கே இல்லை எல்லாமே நம்ம வளர்த்துறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் ஓகே ப்ரோ இப்போ டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணி விட்ருக்கீங்களே ஆமாங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் பண்ணி விட்ருக்கீங்க ப்ரோ இஸ்லாம்பூர்னு சொல்லிட்டுங்க கல்கட்டாவிலேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் பேக் சைடு ஓகே அங்கே அந்த வரைக்கும் கொடுத்துருக்கோம் ப்ரோ அங்கே அப்புறம் பஞ்சாபுக்கெல்லாம் கூட கொடுத்துருக்கோம் பஞ்சாப் வந்ததில்லை எந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லை ஓகே ஓகே ரொம்ப நேரம் கழிச்சு இவனை ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் ஏதாவது பண்ணிடுவானு இப்போ தான் கையில் கொடுத்துருக்காரு எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லி பரவாயில்ல எதுவும் பண்ணல ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க ப்ரோ எல்லாமே ஃப்ரெண்ட்லி தான் ப்ரோ நம்ம கிட்ட இந்த கடி டாக்ஸே வராது கடிக்கு அந்த மாதிரி பழக்கவே மாட்டோம் இவன் கடிக்க மாட்டான் பிள்ளைகள்லாம் கடிச்சிட்டு இருக்காங்க ஆமாம் இதுவும் வந்து பப்பீஸ்ல எல்லாமே ஆமா எந்த பப்பி நீங்க எடுத்தீங்கனாலும் அந்த 45 நாள் டைம்ல எல்லாமே இந்த மாதிரி மில்க் டீத்னு சொல்லுவாங்க அப்போ அது வந்து ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு அதை தான் கடிக்கணும் அந்த டைம்ல நீங்க கரெக்டா கையை எடுத்துட்டீங்கன்னா எச்சா அது விளையாடுறதுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி இதுதான் நமக்கே நிறைய புரண்டியெல்லாம் வச்சு விட்ருக்கு என்ன டவுட்னாலும் கீழே நம்பர் கொடுத்தனா கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ இந்த பப்பீஸ்லாம் எடுக்கிறவங்க ரொம்ப பயங்கர ஆக்டிவ் ஸோ நீங்க ஏதாவது கார்டியன்கோ இல்லை ஃப்ரெண்ட்லியாக வளர்க்குறக்கு என்ன மாதிரினாலும் சரி கீழே நம்பர் கொடுத்துட்றேன் கால் பண்ணி கேட்டுக்கோங்க டெலிவரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சு தராங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லை பண்ணி ஆல் திங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்